நமச்சிவாய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. 64 விதமான ஜுரம் இருக்குது, ஆனால் சில பேருக்கு மருந்து கொடுத்ததுமே கூட ஒரு வேளை மருந்துலேயே கூட நல்லா இருக்கும். சில பேருக்கு 3 வேளை கொடுக்க வேண்டியதாக இருக்கும், அதிகமான ஜுரமாக இருந்தால் 3 வேளை கூட கொடுக்க வேண்டியதாக இருக்கும். 3 வேளை கொடுத்தா அந்த ஜுரம் நல்லாகி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஜுரத்துக்குன்னு குடிக்கக்கூடிய மூலிகை, ஒரே மூலிகை கொடுத்தா 64 விதாயுதயம் போகக்கூடிய மூலிகையில் சக்தி இருக்குது. எத்தனை விதமான ஜுரமாக இருந்தாலும் அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்து நம்மக்கிட்ட கை இருக்குது. வர்றவங்க நிறைய சாப்பிட்டு ஜுரம் போகிற வழி இங்கே தான் இருக்கிறாங்க. ஜுரம் முடிஞ்ச பின்னால் தான் அவங்கள வீட்டுக்கே அனுப்புவோம். அந்த வாய் கசப்பாக இருக்கிறதுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பிரண்டையினுடைய கொழுந்து, மிளகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வச்சு வதக்கி சட்னி பண்ணி சாப்பிட்டா அந்த வாய் கசப்பு அந்த நோய்க்கும் நல்லாயிருக்கும், ஜுரத்துக்கும் கேட்கும். அது அந்த வாய் கசப்பெல்லாம் இருக்காது. சில பேர் எனக்கு அதிகமாக விட்டு விட்டு வருது அப்படின்வாங்க. அந்த விட்டு விட்டு வர்ற ஜுரத்துக்கு இங்கேயே இருந்து அவங்களுக்கு இன்னொரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து கொடுத்து அவங்கள நல்லாக்கி அனுப்புவோம். இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. வந்தவங்க எனக்கு மாதிரி அங்கே போனேன் இங்கே போனேன், எனக்கு இவ்வளோ செலவாசி நல்லாவே ஆகலை அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்தவங்க இதுவரையிலையும் யாருமே எனக்கு மறுபடியும் ஜுரம் வந்துச்சு, மருந்து சாப்பிட்டு போனேன் ஜுரம் வந்துச்சுன்னு யாரும் திரும்பி வந்தவங்க இல்லை. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் அந்த மருந்தை ஒரு வேளை கொடுக்குற மருந்தை மறு 3 வேளையாக கொடுத்தா அந்த ஜுரம் அப்போயே நல்லாகி போகுது. அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுத்துன்னு இருக்கிறோம். ஒரு வேளை சாப்பிட்டா மறுவேளை அந்த மருந்து நோய் ஜுரம் நின்று போகுது. 64 வகையான ஜுரமும் இதில் கேட்கக்கூடிய இது இந்த மூலிகைக்கு இருக்குது. வர்றவங்களும் சாப்பிட்டு போய் நல்லா இருக்குது, எங்கிட்ட இனிமேல் இந்த ஜுரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்களே தவிர, வந்து சாப்பிட்டேன் எனக்கு மறுபடியும் வந்துச்சுன்னு யாரும் திரும்பி வந்தவங்க இல்லை. பத்தியமும் எதுவும் இல்லை. நீங்கள் சாப்பிட்டு போனால் ஜுரம் நல்லாகி போச்சுன்னா அதே போல் மறுபடியும் எது ஒன்றாலையும் சாப்பிட்லாம். ஆனால் மருந்து சாப்பிட்டு போய் 5 நாளைக்கு அசைவமெல்லாம் சாப்பிடக்கூடாது. அசைவம் சாப்பிட்டா அந்த மறுபடியும் அந்த ஜுரம் கண்டிப்பாக வரும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பேரை சொல்லி இந்த மருந்து கொடுக்குறோம். இந்த ஜுரம் வந்து யாருக்கும் வந்து திருப்பின்னு வந்தது கிடையாது. அது எப்படிப்பட்ட ஜுரமாக இருந்தாலையும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட நல்லாகி போகுது. இங்கே அந்த மலேரியா இல்லை. டைப்பாய்டு ஜுரம் வந்துக்குது. கொரோனா ஜுரத்தில் கூட நிறைய பேருக்கு ஒரு சிலர் வந்துருக்குறாங்க. கொரோனா வந்தவங்க வந்துருக்குறாங்க, இந்த மாதிரி ஜுரம் வந்துக்குதுன்னு. ஆனால் இந்த மூலிகை சாப்பிட்டு போய் அவங்களுக்கு அந்த ஜுரம் போயிடுச்சு. நாள்பட்ட ஜுரமாக இருந்தால் கூட சரி, 1 வேளை இல்லை 3 வேளை சாப்பிட்டா சரியாக போடும். வெளியிலேருந்தெல்லாம் நிறைய வந்து போகிறாங்க. ஆண்டவருக்கு நாங்கள் காலை மாலை பூஜை பண்ணிக்கின்னு அவருடைய பேர் சொல்லி தான் அந்த மருந்தே கொடுக்குறோம். எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த மருந்தில் நல்லாயிடும். ஆனால் டாக்டருங்கிட்ட போனால் இன்றைக்கி போய் சாப்பிட்டோம் தான் நாளைக்கு அப்போ நல்லாகும், மறுபடியும் வரும் ஜுரம். ஆனால் அந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட அப்படி இல்லை. இந்த சாப்பிட்டு போனால் ஜுரம் இங்கே நின்னால் நின்னது தான், மறுபடியும் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. வந்து 4 நாள் இருந்து உடம்பை சுத்தம் பண்ணிட்டு போகிற ஜுரமும் இருக்குது. வந்து 10 நாள் இருந்து கூட நல்லாயிட்டு போகிற ஜுரமும் இருக்குது. ஆனால் வந்து 2-3 நாள்லேயே ஒரு ஆளை உயிர் எடுக்கக்கூடிய ஜுரமும் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஜுரமாக இருந்தாலும் நம்ம கொடுக்குற மருந்தை சாப்பிட்டு போகிறவங்களுக்கு அது நல்லாகி போகுது. பலவிதமான ஜுரம் இருக்குது, அதாவது மலேரியா, டைப்பாய்டு, 64 விதமான ஜுரங்கள் இருக்கிறது. அந்த 64 விதமான ஜுரத்தில் எந்த ஜுரமாக இருந்தாலும் சரி, 1 நாளைக்கு 3 வேளை மருந்து கொடுக்குறோம். அதிகபட்சமான ஜுரமாக இருந்தால், நாள் கடத்தப்பட்ட ஜுரமாக இருந்தாலும் சரி, அது மாதக்கணக்கில் இருந்தாலும் சரி, அந்த ஜுரத்துக்கு 3 வேளை மருந்து கொடுத்தா கண்டிப்பாக அதை நல்லாக்கக்கூடிய மருந்து நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ ஒரே வேலையில் கொடுத்து போகக்கூடிய ஜுரமும் இருக்குது. மூலிகை அப்போயே சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு 1 மணி நேரம் படுத்தா அப்போயே போகக்கூடிய ஜுரமும் நம்மக்கிட்ட மருந்து இருக்குது. நாள் பட்டு எங்கே போயும் ஜுரம் நல்லாவில் அப்படின்னாலையும் அந்த ஜுரம் நம்மக்கிட்ட வந்தால் நல்லாகக்கூடிய மருந்து நம்மக்கிட்ட மூலிகை இருக்குது. மூலிகை மருந்து கசாயத்தில் போட்டு கொடுக்குறோம். 3 வேளை கசாயம் கொடுத்தா அந்த ஜுரம் எப்போ அடிப்பட்ட ஜுரமாக இருந்தாலையும் அந்த 3 வேளையிலே நல்லாயும் போயிருக்கிறாங்க. காசெல்லாம் நாங்கள் யாருக்கிட்டையும் கேட்கறதில்ல. இதை மூலிகைக்கு பயன்படுத்துங்க, இல்லை வேறு எதுக்குன்னா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் விருப்பப்பட்டு வச்சுட்டு போவாங்களே தவிர, நாங்கள் இவ்வளோ கூடு அவ்வளோ கூடுன்னெல்லாம் நாங்கள் வாங்கறதில்லை.